ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வினிதாஸ் ஹவுஸ் குக்கிங் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு கருவாட்டு குழம்பும் நெத்திலி அவியலும் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மொச்சப்பயிறு ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் சேர்த்துட்டு இதை வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு வந்து நான் வந்து வறுத்து எடுத்து ஊற வச்சுட்டேன். ஒரு ஓவர் நைட் வந்து இது ஊறணும். அப்போ தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், கரைஞ்சி போயிடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக எதுக்காக அப்படி வறுக்கிறோன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆன போதும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒவ்வொரு நைட்டு ஊறி என்னன்னா இந்த குழம்புக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளி கரைசல் எடுத்துருக்கேன். அதில் வந்து தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வைக்கிறது வந்து ஊர்லேருந்து எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அப்போ நான் பார்த்துருக்கேன். அவங்க செய்கிற முறைப்படி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த புளி கரைசல்லையே எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த மூணு காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மொச்சப்பயிரையும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது மீன் குழம்புக்கு போடுற மல்லித்தூள் தான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடணும். இப்போ அது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமான வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கலவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி, புளி கரைச்சல் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் வேக விட்டுக்கலாம். அது வெந்துட்டுருக்கையில் இந்த சைடு வந்து ஒரு 3 வெள்ளமீன் கருவாடு எடுத்திருக்கேன். இது ஊர்லேருந்து கொண்டு வந்த மீன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து குழம்பு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு கருவாடு போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் நல்லா உடஞ்சிரு, நல்லா குழம்போடு மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடியில் ஒரு 1/4 முடி தேங்காய் வந்து நான் நறுக்கி மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பல் பூண்டும் மிளகையும் நல்லா உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தோலோடு போட்டு பூண்டை தட்டணும். தோலை உரிக்கக்கூடாது, நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். பாருங்கள், மூடி போட்டு கொதிக்கிறதுன்னா நல்லா வட்டி சூப்பராக வந்துருச்சு குழம்பு. இதோட நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி அவியல் பண்ணுறதுக்காக நெத்திலி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இது க்ளீன் பண்ணுறது ஈஸி தான், நிறையா வேஸ்டெல்லாம் இருக்காது. அந்த தலையவும் வாழையும் மட்டும் கட் பண்ணால் போதும், முள்ளும் இருக்காது இந்த மீன். இந்த மீன் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தலையும் வாழையும் மட்டும்தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நெத்திலி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய்,
மூணு பல் பூண்டு, அதுக்கப்புறமா ரெண்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை கிளறி விடலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் வந்து நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரம்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம நம்ம சேர்த்த வந்து மிளகாயும் அந்த காஞ்ச மிளகாயுமே நல்லா காரம் கொடுக்கும். அதனால மிளகாய்த்தூள்லாம் சேர்க்க வேணாம். மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க நெத்திலி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் வடிச்சிடணும், தண்ணியோட சேர்க்க வேண்டாம். ஏன்னா தண்ணியோட சேர்த்தோம்னா ரொம்ப மீன் வந்து குழஞ்சி போயிடும், உதிரி உதிரியாக வராது. அதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெந்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, உடஞ்சி போயிடும். இப்போவே மீன் வேகிறதுக்கு முன்னாடியே அந்த தேங்காயோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சாலே போதும், டக்குன்னு வெந்துடும். மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு நெத்திலி வந்து வெந்துருச்சு. அந்த மீனில் இருக்கிற தண்ணியே இறங்கி தண்ணி இருக்குது பாருங்கள், அதனால தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. ரொம்ப கரண்டி வச்சுட்டு பண்ண வேண்டாம். இப்போ இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காராமணி பயறு வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு, இந்த பயிர் வந்து ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப நல்லா இருக்கும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க, எப்போவுமே கிடைக்கும். இது தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்ல, எங்கள் ஊர் சைடெல்லாம் இது கிடைக்காது. கேரளாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சைடு. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா உப்பு எல்லாமே சைடும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம்னா இதை நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பயிறு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் அடுப்பில் வச்சோம்னா நல்லா இந்த பயிறு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இதோட இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லஞ்சுக்கு நான் என்னென்ன சமைச்சேன்னு இப்போ வாங்க போய் பார்க்கலாம். நான் சோறு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் நெத்திலி அவியல், அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் பயிறு செஞ்சுருக்கேன். இதுதான் எங்களுக்கு நாங்கள் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வினிதா சாஸ் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.